ஹாய் everyone, வெல்கம் டு our சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான அட்மிட் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அட்மிட் கார்டை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அண்ட் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க செக் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய மொபைல்லையோ இல்லை சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா சிஸ்டத்துலையோ நான் க்ரோம் ப்ரவுசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சர்ச்சில் போய் நீட் அட்மிட் கார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸ் நிறையா வரும் இதில் இங்கே இருக்கு பாருங்கள் எக்ஸாம்ஸ் டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா இந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்கான ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளிக் ஹியர் ஃபார் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் இதில் அப்ளிகேஷன் நம்பரில் போய் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படின்றத இதில் என்ட்ரு பண்ணணும் அப்புறம் டேட் ஆஃப் பர்தில் இதில் டே இதில் மந்த்து இதில் இயர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் அந்த அட்மிட் கார்டை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அட்மிட் கார்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதான் வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ண வேண்டியது எதெல்லாம் அப்படின்றத நான் கரெக்டாக சொல்லிடுறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுடைய ரோல் நம்பர் என்ன அப்படின்றது இங்கே இருக்கும் அடுத்து அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் நேம் உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல இருக்கும் ஸோ நான் வந்து இங்கே எல்லாத்தையுமே ஹைட் பண்ணியிருக்கேன் ப்ரைவசிக்காக ஸோ உங்களுடைய நேம் இங்கே இருக்கும் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அடுத்து பக்கத்தில் இங்கே உங்களுக்கு ஃபாதர்ஸ் நேம் இருக்கும் அதையும் வந்து நேம் வந்து ஸ்பெல்லிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க தென் டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல இருக்கும் சரியா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல இருக்கும் அப்புறம் கேட்டகிரி நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் எந்த கம்யூனிட்டி கேட்டகிரியில் வருவீங்கன்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணதை வச்சு தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அப்புறம் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டியில் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும் நெக்ஸ்ட்டு பர்சன் வித் டிசபிலிட்டினால் இங்கே எஸ் இருக்கும் இல்லைனா நோன் இருக்கும் ஸ்கிரைப் எக்யூவர்டு டிசபிள்டு பர்சன்ஸ்க்கு இங்கே எஸ் இருக்கும் டிசபிள்டு பர்சன்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே என் சரி அப்புறம் இங்கே டைப் ஆஃப் டிசபிலிட்டி இருக்கும் இந்த காலமில் உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே உங்களுடைய நேமும் அண்ட் நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்டும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க சரியா ஃபோட்டோ உங்கள் நேம் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ண டேட்டு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பார் கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கோடுக்கான நம்பர் கீழே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா ஓகே தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்னுடைய மீடியம் நீங்கள் தமிழ் மீடியம் எழுத போகிறீங்களா இல்லை இங்கிலீஷ் மீடியம் எழுத போகிறீங்களா அப்படின்ற அந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் ஒரு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபைவ் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சண்டே தான் உங்களுக்கு எக்ஸாம் ஸோ அது அந்த டேட் இந்த இடத்துல இருக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் ல ஃபைவ் டுவெண்ட்டி வரைக்கும் சரியா அப்போ டூ ஓ உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு லெவன் ஓ இருந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸை வந்து உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சுடுவாங்க கேட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் ஒன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் டிலே பண்ணால் கூட உங்களை வந்து உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க ஸோ தயவு செஞ்சு ஃப்ரீயாராக நீங்கள் முன்னால் போயிருங்க பதினோரு மணிலேருந்து மதியம் ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் அடுத்தது இங்கே உங்களுடைய சென்டர்னுடைய நம்பர் கோடு என்ன அப்படின்றது இதில் இருக்கும் நேம் எந்த சென்டரில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த காலேஜோட நேம் இங்கே இருக்கும் அண்ட் அதோடைய அட்ரஸ் எந்த இடத்துல அந்த சென்டர் வந்து இருக்குது அப்படின்ற அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு சிக்னேச்சர் இருக்கும் தென் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் டேக்கிங் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ பக்கத்தில் இருக்கக்கூடிய டேஷ்ல வந்து உங்க நேம் எழுதிக்கோங்க கேண்டிடேட்டோட நேம் ரெசிடென்ட் ஆஃப் நீங்க எந்த ஊர் அப்படின்றத இதில் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க கேண்டிடேட்னுடைய ஃபோட்டோ சரியா உங்களுடைய இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதாவது இங்க நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல நீங்க என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்களோ அதே ஃபோட்டோ தான் உங்களுக்கு இந்த இடத்துலயும் வரணும் அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இந்த இடத்துல நீங்க ஒட்டிடணும் சரியா எக்ஸாம் சென்டருக்கு போறதுக்கு முன்னாலே அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்னுடைய இம்ப்ரஷன் அந்த இடது கையினுடைய கட்டை வீரனுடைய ரேகையை வந்து நீங்க இந்த இடத்துல வைக்கணும் போட்டு அழுத்தி தேய்ச்சு பேப்பரே பிச்சிடக்கூடாது சும்மா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க சரியா இதுவும் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாலே செஞ்சிடணும் இந்த மூணாவது பாக்ஸ் இருக்குது பாருங்கள் கேண்டிடேட் சிக்னேச்சர் இங்கே நீங்கள் சைன் பண்ணிடக்கூடாது இது நீங்கள் எப்போ சைன் பண்ணணும்னா எக்ஸாமுக்கு போயிட்டு அங்கே ஹாலில் உட்காந்துருந்து இன்விஜிலேட்டர் முன்னால் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சைன் வந்து நீங்கள் பண்ணணும் சரியா டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஓன்லின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதனால நம்ம அந்த எக்ஸாம் அன்னைக்கு நாங்கள் ஹாலுக்கு போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் சைன் பண்ணணும் அதனால இதுக்கு இந்த நீங்க முன்னாலே பண்ணிடாதீங்க ஃபோட்டோ ஓட்டுறதும் தம் இம்ப்ரஷன் வைக்கிறதும் நீங்க முன்னாலே வச்சிடணும் சிக்னேச்சர் மட்டும் நீங்க ஆன் த ஸ்பாட்ல இன்விஜிலேட்டர் முன்னால போய் வச்சீங்கன்னா போதுமானது சரியா ஓகே நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளீஸ் சைஸ் கலர் போட்டோகிராஃப் பிஃபோர் ரீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிலோ சோஸ்ட் கார்டோட சைஸ்ல உங்களுடைய போட்டோ ஒன்று எடுத்து எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிருங்க சரி இந்த பாக்ஸ் வர்றது மாதிரி கண்டிப்பா பாக்ஸ் கொஞ்சம் பெருசா தான் கொடுத்துருப்பாங்க அதனால இந்த பாக்ஸ் வர்றது மாதிரி அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபை வந்து அப்படியே அழகா பேஸ்ட் பண்ணிருங்க

அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும் டைமிங் இருக்கும் ரோல் நம்பர் கேண்டிடேட் நேமு அப்ளிகேஷன் நம்பர் ஃபாதர்ஸ் நேம் இது எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டரில் உங்கள் ஹாலுக்கு வரக்கூடிய இன்விஜிலேட்டர் உங்களுக்கு சைன் பண்ணுவார் அப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும் இதுவும் வந்து நீங்கள் எங்கே தான் சைன் பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸாம் அன்னைக்குன்னு ஹாலில் இருந்து இன்விஜிலேட்டருடைய ப்ரெசன்ஸ் அங்கே முன்னால் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சைனுமே வந்து பண்ணணும் சரியா ஸோ தேட்ஸ் இட் நான் இப்போ இதில் சொன்ன எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இன்ஃபர்மேஷன் செக் பண்ண போறீங்க அப்புறம் நீங்கள் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இங்கே ஃபோட்டோ ஓட்டுறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வைக்கிறது இங்கே சைன் பண்ணுறது வந்து எக்ஸாம் ஹாலில் போய் சைன் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சாரி போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஓட்ட போகிறீங்க இதில் கிராஸ் சைன் பண்ணணும் நீங்களும் இன்விஜிலேட்டரும் இதுவும் வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் தான் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டரில் உங்கள் ஹாலுக்கு வரக்கூடிய இன்விஜிலேட்டர் சைன் பண்ண போகிறாரு இந்த இடத்துல கேண்டிடேட் சிக்னேச்சரில் நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க இதுவுமே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் தான் சைன் பண்ண போகிறீங்க சரியா ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தட்ஸ் இட் தேங்க் யூ